we would like to have Mrs. Premalata Panneer Selvam of the Mahatma Group of Schools to share a few words with the gathering. My humble pranams at the lotus feet of Bhagwan, the dignitaries on the dais, the good gathering of the law makers and honorable judges and the women advocates and the fellow awardees. It's really, really a great opportunity for people like us to participate in the International Women's Day. And thereafter, you know, like getting the honor, that is again another great kind of a gift. And it's really, really a good blessing that we all got. And I'm very thankful. I do not know based on what did they select me or what was their criteria for selection, but still, we are really thankful to the Association of Women Advocates. And this is the first time I came across there is an association called Women Advocates. When I received the invitation only, I came to know it is WAA VA அப்படின்ற மாதிரி. எல்லோரையும் வா என்று அழைத்து எல்லோருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, நாங்கள் இருக்கின்றோம், வா என்று அழைத்து உங்களை பெருமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எனக்கு அப்படி தான் தோணுச்சு. அந்த இன்விடேஷனை பார்த்த உடனே நேற்று பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. 1983 ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் 35 வருடங்களாக இந்த ஆசிரியர் பணி, என்ன தான் எனக்கு டெசிக்னேஷன் ஃபவுண்டர் செக்ரட்டரி அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட ஒரு ஆசிரியாக இருப்பதில் ரொம்ப பெருமை அடைகிறேன். அதுதான் வந்து சலியாத அயராத உழைப்பை தருகின்ற ஒரு நல்ல பணி, எல்லோரையும் வந்து ரீச் ஆகிற ஒரு பணி. நம்ம ஒரு செக்ரட்டரியாக ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருந்தால் நிறைய பேர் பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஸோ என்னுடைய பெற்றோர்களை தெரியும், என்னுடைய ஆசிரியர்களை தெரியும், என்னுடைய மாணவர்களை தெரியும், அவர்களுடைய அன்பான அழைப்பு தெரியும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வேர்டு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க ஜஸ்டிஸ் அவங்க சொன்னாங்க, இவங்களுடைய அந்த வெற்றிக்கு என்ன அது என்ன ரகசியம் அல்லது இவங்க வெற்றியாளர்கள் என்று சொல்வதிலே என்ன அவங்கள்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதன் பின்னால் வேறு ஒன்றுமே இல்லை, ஒன்றே ஒன்று, த பேஷன். அப்படியே அசைக்க முடியாத, அது யாராலையும் கரைக்க முடியாத அந்த ஆர்வம். நாளுக்கு நாள் வயதாகி கொண்டே இருந்தாலும் கூட அந்த ஆர்வம் கொழுந்து விட்டு எரிகின்ற காரணத்தினால்தான் இந்த வெற்றி என்று பெருமையோடும் தாழ்மையோடும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இந்த வா என்ற இந்த அரங்கத்திற்கு அல்லது இதை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த விமன் அசோசியேஷன் அதாவது லாயர்ஸ் அட்வொகேட்ஸ் அசோசியேஷனுக்கு மீண்டும் ஒருமுறை எங்களுடைய பள்ளியின் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. May I now request Ms. Makhdoom Arifa to share a few words with the gathering. அனைவருக்கும் வணக்கம். சமன் செய்து சீர்தூக்கிய துலாக்கோல் போல் அமைந்திருக்கும் நீதி அரசர் அவர்களே, நீதி அரசர்களே, நீதி அரசிகளே என்று கூட கூறலாம். இந்த விமன் அட்வொகேட் அசோசியேஷன் சங்கத்தினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் செக்ரட்டரி மற்றும் அவர்கள் தலைவர் அவர்களே மற்றும் என்னுடைய பெற்றோர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் வக்கீல்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய நான் கிரசன் கல்வியியல் கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் கடந்த 12 வருடங்களாக. உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. அர்ப்பணிப்பு உணர்வு இல்லாமல் இந்த தொழிலை நாங்கள் செய்ய முடியாது. இது தொழில் என்று கூட சொல்ல முடியாது. குரு என்றாலே உங்கள் அனைவருக்கும், இந்தியனாக பிறந்த அனைவருக்குமே தெரியும் குரு என்ற சொல்லுக்கு எத்தனை மதிப்பு உண்டு, அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று. ஒரு ஆசிரியரை, ஒரு என்ஜினியரை, ஒரு லாயரை, எல்லாவற்றையும் உருவாக்குபவர் ஆசிரியர். ஆனால் அந்த ஆசிரியர்களை உருவாக்க வேண்டிய ஆசிரியர் பணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆசிரியர்களை உருவாக்குவதற்கு மிக அதிக பொறுப்பு தேவை. சமுதாய நோக்கத்தோடு கூடிய ஆசிரியர், சமுதாயம் மேன்மையடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஆசிரியர்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பு எங்களிடம் இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் குறை சொல்லிவிடலாம், உன்னுடைய ஆசிரியர் சரியில்லை என்று குறை சொல்லிவிடலாம், நீ யாரிடம் படித்து வந்தாய், அந்த காலத்தில் இந்த ஆசிரியரின் மாணவன் என்று கூறுவதில் பெருமைப்பட்டிருக்கிறார். நாமெல்லாம் கதைகளிலும் புராணங்களிலும் படித்திருக்கிறோம், விஸ்வாமித்திரரின் மாணவர், வசிஷ்டரின் மாணவர் என்று.
ஸோ அந்த அளவு முக்கியத்துவம் ஆசிரியருக்கு அங்கே கொடுக்கப்பட்டது. அதுபோல் எங்கள் கல்லூரியில் படித்து செல்லக்கூடிய மாணவர்கள் இந்த சமுதாய நோக்கத்தோடு பலன் பெற வேண்டும், சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு தான் நாங்கள் சொல்லி செய்து கொண்டிருக்கிறோம். எதையுமே தெரியாமல் இருப்பது தவறல்ல, தெரிய வைக்காமல் இருப்பதும் ஒரு தவறு தான். நாம் எங்கள் லா என்றெல்லாம் நீங்கள்லாம் இந்த இது எப்படி எங்களுக்கு வந்தது அப்படின்னா, அந்த லாவை பற்றியெல்லாம் நிறைய விஷயங்கள் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு தெரியாது, குறிப்பாக ஆசிரியர்களுக்கு. அப்பொழுது நாங்கள் நடத்தக்கூடிய அந்த சிட்டிசன்ஷிப் கேம்ப், குடிமையியல் பயிற்சி, இந்த மாதிரி இதிலெல்லாம் எல்லா லாயர்ஸையும் நாங்கள் கூப்பிடுவோம். வன்கொடுமை தடுப்பு சட்டமாக கூப்பிட்டு எங்களுக்கு அதிகமாக உதவி செய்திருக்கிறது இந்த தருணத்தில் சாமித்ரே சார் அவர்கள், நம்ம ஜோதி சார் அவர்கள், நிறைய பேர் அவங்களும் அனுப்பிவிடுவாங்க. அதாவது சட்டங்களை தெரியாமல் இருப்பது தவறில்ல, தெரிய வைக்காமல் இருப்பதும் ஒரு தவறு தான். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம், என்ன அவேர்னஸ்னாலும் சரி, ரைட் டு எஜுகேஷனாக உடனே வந்து பேசுவாங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டாக உடனே வந்து பேசுவாங்க, கான்ஸ்டிடியூஷன் டேயாக உடனே வந்து பேசுவாங்க. ஸோ எதை எந்த இதெல்லாம் நாம் வந்து ஒரு குடிமை ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக உருவாக்கணும்னா, அதுக்கு எந்த அளவு நாம் மாணவர்களுக்கு ஆசிரியர்களை எப்படி எக்யூப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நாம் முதல்ல அவர்களுக்கு தெரிவிக்கணும். அதோடு மட்டும் நாங்கள் இருக்க மாட்டோம், அது உண்மையிலே அவனுக்கு தெரிஞ்சிருக்கான்னு ஒரு ரிசர்ச் பண்ணி பார்ப்போம். பாலியல் வன்கொடுமை சட்டம் தெரிஞ்சிருக்கான்னு நாங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் போய் அதை ரிசர்ச் பண்ணி அது இருக்கா இல்லையா, அது இல்லாட்டினா அதுக்கு என்ன செய்யணும். ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்குது, ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கா, ஆசிரியர்களில் எத்தனை பேர் அதை வந்து முன்வந்த அந்த ஆக்டெல்லாம் பற்றி பேசுகிறாங்க, மாணவர்களுக்கு எதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கங்கிறதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நாங்கள் பேப்பராக எழுதிட்டுருக்கோம். ஸோ எங்களுடைய நிறுவனர் பி எஸ் அப்துல் ரஹ்மான் சாஹிப் 130 ஏக்கரில் எங்களுடைய கல்லூரியை அமைத்திருக்கிறார்கள். அங்கே ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் விமன் எஜுகேஷனுக்கு, அதுவும் சிறுபான்மையினராக எங்களுக்கு ஒரு நர்சிங் கல்லூரியும் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு ப்ளஸ் ஒரு ஹோமு பிஎட் கல்லூரி, இது நடந்துகிட்ருக்கு மதுரையில் கடந்த 25 ஆண்டுகளாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். எம்மை போன்ற சிறுபான்மை இனத்திலிருந்து படித்து ஒரு நல்ல நிலையை அடைவதற்கு இந்த பள்ளி அந்த கல்லூரியும் அந்த நிறுவனமும் எங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கிறது என்பதை இத்தருணத்தில் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எல்லோரையும் உருவாக்குவதில் ஆசிரியருடைய கடமை அதிகமாக இருக்கிறது, எனவே நாம் பொறுப்புணர்வோடு சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே நாம் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று வேண்டி விரும்பி இந்த தருணத்திலே நான் ஒன்றை மட்டும் கூட்டிக்கிறேன். என்னுடைய 2 மகள்களும் மகாத்மா கே நகர் பள்ளியில் தான் படிக்கிறாங்க. அந்த மேடம் வந்து ஒரு ரோல் மாடல் ஃபார் ஆல், அவங்கள வந்து பிசி பீன் தான் சொல்லுவோம். அதாவது இதை ஆசிரியர் அல்லாதவங்கள்லாம் வந்து ஆசிரியர் தொழிலில் உள்ளவங்களாம் அவங்கள ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்குவாங்க. எந்த ஒரு கல்ச்சரோடு அவங்க வேல்யூ பேஸ்டாக எஜுகேஷன் கொடுப்பாங்க, அந்த வேல்யூ பேஸ்டு எஜுகேஷனை தான் எத்திக்ஸோடு செய்யணும்னு நாங்கள் எங்களுடைய ஆசிரியர்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்ருக்கோம், அதை நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஸோ எங்களுடைய பொறுப்பு வந்து இன்னும் அதிகமாகத்தான் இருக்கிறது, ஏனால் சேலஞ்சிங் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஒவ்வொரு தருணத்திலையும் மீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அட்வான்ஸு டெக்னிக்கல் டெக்னாலஜிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸையும் அது மாதிரி இன்டலெக்சுவலையும் அதிகமான உள்ள மாணவர்களை தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அவங்கள உருவாக்க வேண்டிய பொறுப்பு, அன்பு, அறிவு, அறம், இந்த மூன்றோடு அந்த மாணவர்களை அவர்கள் சென்று இந்த மூன்றையும் அவர்களுக்கும் அவர்களுடைய பணி செய்யக்கூடிய நிறுவனத்திற்கும் வழங்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் உள்ள இறைவன் எங்களுக்கு நற்கிருபை அருவாக. ஆமீன். தேங்க் யூ. நவ் ரெக்வெஸ்ட் மிஸ் விஜயலட்சுமி ஸ்டீஃபன் டு ஷேர் எ ஃபியூ வேர்ட்ஸ். ப்ரைஸ் லார்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த டயஸ் அண்ட் மை டியர் ஜெண்டர் பெண்டர்ஸ் அண்ட் அச்சீவர்ஸ், ஜஸ்ட் ஐ வாண்ட் சே 3 திங்ஸ். பீயிங் எ விமன், ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஐ வாண்ட் டு ஷேர். மேடம் நிறைய பேசிட்டாங்க, எல்லாமே சொன்னாங்க. ஸோ அதோட கான்செப்ட், ஒபாமாவும் மிஷ்லின் மேடமும் ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு ஈவினிங் ஒரு ஹோட்டலுக்கு போனாங்களாம், ரொம்ப அழகான ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட், எக்ஸலண்ட் ரெஸ்டாரண்ட். அங்கே போய் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க முடிச்சுட்டு போகும்போது ஒருத்தர் வந்து ரொம்ப நேரம் மேடம்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்களாம். ஸோ ஒபாமா கேட்டார், யார் ரொம்ப நேரம் நீங்கள் பேசிகிட்டே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லை நான் காலேஜ் படிக்கும்போது ஹி வாஸ் அட் த பேக் ஆஃப் மீ ஃபார் மெனி இயர்ஸ் அப்படி சொன்னோன்னே அவர் சொன்னார், ஸோ யூ மிஸ்ட் த சான்ஸ், நீ அவருக்கு மனைவியாக இருந்தானே அவள் அழகான ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ ஓனராக இருப்பில்லம்மா அப்படி கேட்டோன்னே அவங்க சொன்னாங்களா, இல்லை
ஒரே ஒரு விஷயந்தான், இன்னொரு அவர் இந்த நாட்டுடைய பிரசிடென்ட் ஆகியிருப்பார் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட் பாயிண்ட், லைக் எல்லா மென்னுக்கு பின்னாடி புஷ் பண்ண வேண்டியது விமன் சொல்லுவாங்க. பெண் புத்தி பின் புத்தின்னு, பின் புத்தி இல்லை இல்லை, எல்லாத்தையும் புஷ் பண்ணக்கூடிய புத்தி, அதாவது பின்னாடி வரைவதை யோசிக்கக்கூடிய புத்தி, பின்னால் குத்துற புத்தி இல்லை. அதே மாதிரி ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு வாங்க, இல்லை நன்மைகள் ஆவதும் பெண்ணாலே தீமைகள் அழிவதும் பெண்ணாலே, இது ஒன்று. அப்போ நீங்கள் சொல்வீங்க ஓகே ஃபைன், எல்லாமே வீட்டில் வந்து எங்களை ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. எல்லா யங் ஜென்ரேஷன் சொல்வாங்க வீட்டில் போனால் எங்கள் அண்ணன் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன்றாங்க, நீ ஏன் மொபைல் எடுக்கிற, ஈவன் எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க யாருக்கு பேசுகிற, என்ன மொபைல், என்ன மெசேஜ், ஏன் நிறைய நேரம் ஃபோனில் பேசுகிற, இப்படி ரொம்ப எங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, ரொம்ப டார்ச்சராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரே ஒரு விஷயம் சொல்வேன், ஒன்றும் இல்லை வீட்டில் கபோர்டு இருக்கான்னு கேட்பேன். ஆமாம், என்ன கபோர்டில் என்ன வைப்போம், அழுகி போன வாழைப்பழம், உடஞ்சி போன முட்டை அப்படி ஏதாவது வைப்போமா, இல்லை என்ன வைப்போம் கபோர்டுக்குள்ள, தங்கம் வைரம் கோல்டு அந்த மாதிரி இல்லை. ஸோ ப்ரெஷியஸ் திங்ஸ் எல்லாம் லாக் பண்ணுவாங்க. ஸோ நவ் யூ நோ லைக் வை விமன் ஆர் பீங் ப்ரொடெக்டட் ஸோ ஹெவிலி, பிகாஸ் வி ஆர் ஸோ ப்ரெஷியஸ். அண்ட் டூ அட்வைசஸ் ஃபார் விமன், எங்கள் ஃபாதர் சொல்லிக் கொடுத்தது பிஃபோர் ஐ கெட் மேரிட், எங்களது வந்து லவ் மேரேஜ், அப்போ சொன்னார் ஐம் நாட் கம்ஃபர்டபுள், பட் நீ கல்யாணம் பண்ணி போகிறேன்னா உன்னால் முட்டாளாக இருக்க முடியும்னா நீ போ. வீட்டுக்குள்ளே மட்டும் இருக்கும்போது என்ன சொன்னாலும், கருப்பு கலரை பார்த்து இது சிவப்பு கலர்னு உங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாலும் இன்லாஸ் சொன்னாலும் சே எஸ் முடியுமா நீ யோசி. வீட்டுக்கு வெளியே தான் ஆர்குமெண்ட், இல்லை இல்லை அது அப்படி கலர் இப்படி கலர்லாம், உன் படிப்பு எல்லாம் மறந்துட்டு வீட்டுக்குள்ளே முட்டாளாக இருக்க முடியும்னா நீ அங்கே கல்யாணம் பண்ணிட்டு போ, இல்லைன்னா பி மை டாட்டர் அட் ஹோம் அப்படின்னு சொன்னார். ஐ அக்செப்டட். ஸோ திஸ் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஒவ்வொரு விமனும் ஃபேமிலிக்குள்ள சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் முட்டாளாக தான் இருக்கணும் சார் சொன்ன மாதிரி, யூ ஷுட் பி அ ரியல் இடியட். ஸோ தட்ஸ் அ சக்ஸஸ் ஆஃப் த ஃபேமிலி. அண்ட் அனதர் திங் சார், கேட்பாங்க நிறைய பேர், மேடம் இவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸ் லைக் எல்லாமே வச்சுருக்கீங்களா, எப்போ பார்த்தாலும் எப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ நான் சொல்ல, ஐ யூஸ் டு ஷேர் அ ஸ்டோரி ஆஃப் அ புத்தா. ஒரு நாள் புத்தா வந்து மதுரை மாதிரி ஒரு சிட்டிக்கு வந்து, இன்னும் அவர் பெரிய ராஜாவாக இருந்து பிச்சை எடுக்கிற பற்றி ஒரு ஒரு கான்செப்டில் வந்தார். அப்போ அவர் பின்னாடி நிறைய சிஷியர்கள் இருந்தாங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது ஒரு அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக திட்டுறாங்க, நல்லா தானே இருக்க, எங்கே இருக்க, இப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்லாமான்னு திட்டினாலும் புத்தர் அந்த இடத்துல நின்று அவங்க கொடுக்குற அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வெளியே வர்றாரு. அப்போ அந்த கூட இருக்க சிஷியர்கள்லாம் கேட்குறாங்க, எப்படி சுவாமி இது, நாங்கள் இவ்வளோ விஷயம் உங்களோட டிசைபிள்ஸாக இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இந்த பொறுமை இல்லை, எப்படி அவங்க அவ்வளோ அசிங்கமாக திட்டினா கூட, இவ்வளோ கேவலமாக திட்டினா கூட நீங்கள் பொறுமையாக வாங்கி சாப்பிட்டுட்டு தானே வரீங்க. அப்போ கேட்கும்போது அவன் பண்ண ஒரு மரத்தடியில் இருந்தார், அவர் கையில் இந்த பிச்சை பாத்திரத்தை அந்த சிஷ்யர் கையில் கொடுத்துட்டு தூங்கிட்டார். தூங்கி முடிச்சோடனே கேட்டார், இந்த பாத்திரம் உன் கையில் இருக்கே, இது யார் பாத்திரம், சுவாமி உங்கள் பாத்திரம், அது எப்படி ஏன் பாத்திரம், நான் தான் உன்கிட்ட கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தூங்கிறாரு. திருப்பி தூங்கி முடிச்சோடனே கேட்குறாரு அந்த சிஷ்யர், அப்படி இந்த பாத்திரத்தை வச்சு நிற்கிறாரு, என்ன இந்த பாத்திரம் யார் இது. சிஷருக்கு ஒரே கன்ஃபியூஷன், என்ன முதல்ல என்னென்னா இப்படினாரு இப்போ எப்படினாரு. அப்போ சொல்கிறார், இல்லை சுவாமி இது என்னோடய பாத்திரம் தான், எப்படி உன்னோட பாத்திரம், நீங்கள் தான் என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, நான் தான் வாங்கிட்டேன்ல, அதான் என்னோட. அப்போது ஒரு பொருள் வந்து யாராவது கொடுத்தா யாருக்கு சொந்தம், வாங்கிட்டால் வாங்கினவங்களுக்கு சொந்தம், வாங்கலைனா கொடுத்தவங்களுக்கு தான் சொந்தம். அதனால தான் வார்த்தைகளும், யாராவது உங்களை பார்த்து நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நீங்கள் டேலண்டட் எக்ஸலண்ட் பர்சனாலிட்டினாக்கா உங்களுக்கு அந்த வார்த்தை வேணும் தானே, வாங்கிக்கோங்க. நீ ஒரு இடியட் அப்படின்னு சொன்னால் வேணுமா, வேண்டாம், திருப்பி விட்டுருங்க. அப்போது யாராவது நம்மளை திட்டினா என்ன தெரியும்னா, அவன் சிரிச்சிட்ருப்போம், ஏன் சிரிக்கிறோம் நமக்கு தான் தெரியும். ஸோ யார் திட்டினாலும் சிரிச்சிட்டே இருங்க, திஸ் இஸ் அ கான்செப்ட். தேர்ட் பாயிண்ட் ஐ வுட் லைக் டு ஸ்டே, பி ஹம்பிள். அதோட சில்ட்ரன் ஃபேமிலியில் இருக்க விமனுக்கு சொல்லக்கூடிய விஷயம், உங்கள் சில்ட்ரன் என்ன கேட்டாலும் உடனே வாங்கி தராதிங்க. மேடம் சொன்னாங்க லைக் ஜென்ரேஷன் அவங்களும் சொன்னாங்க, ஹீரோ உருவாக்கியிருக்காங்கன்னு, நீங்கள் ஒரு ஹீரோ ஹீரோயினை உருவாக்கணும் அப்படின்னா குழந்தைங்க எது கேட்டாலும் உடனே செய்யாதீங்க, மேக் தெம் டு ஃபைட், அந்த போராடுற மனசை வந்து உருவாக்கி கொடுங்க. அப்போ தான் குழந்தைங்க வந்து நல்லா ஹெல்த்தியாக வளருவாங்க. இல்லைனா குக்கன் டு பட்டர்ஃப்ளை மாதிரி கூண்டுக்குள்ள அடிச்சிங்கனாக்கா வெளியே வந்து பறக்க முடியாமல் அழிஞ்சு போயிடுவாங்க. ஆசைப்பட்றாங்க கொடுக்குறாங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. அண்ட் டீனேஜ் வந்தாச்சா பசங்க என்ன செஞ்சாலும் ரைட் சொல்லுங்கள், டோன்ட் ஆர்கியூ, டோன்ட் அட்வைஸ். உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கனாக்கா முடியாது. அவங்க என்ன செஞ்சாலும் சரிப்பா நீ என்ன செஞ்சாலும் ரைட்டுப்பா ஓகேப்பா அப்படி சொல்லி அவங்களுக்குள்ள நீங்கள் அனலைஸ் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா தான் அவங்க கம் அவுட் பண்ணுவான், இல்லைனாக்கா யூ லூஸ் யுவர் சில்ட்ரன். ஸோ வித் ஆல் திஸ் திங்ஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு சே ஒன் ஃபைனல் மெசேஜ் அண்ட் ஐ வுட் லைக் டு கன்க்ளூட். விமன் ஆர் அப்ரிஷியேட்டட் குளோபலி. நான் சொன்ன மாதிரி சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. பாருங்கள் எல்லா நதிகளுடைய பேரும் கங்கா, கோதாவரி, யமுனா எல்லாமே விமன் நேம் தான், ஒரு ஆண் நேம் கூட இல்லை. அது மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாரத மாதா தான், பாரத பிதா கேள்விப்பட்டதில்லை, பூமா தேவி கேள்விப்பட்டிருக்கேன், பூமா தேவன் கேள்விப்பட்டதில்லை. ஸோ வித் ஆல் திஸ் திங்ஸ் ஐ ஃபீல் ஐ எம் ஸோ ப்ரவுட் டு பி அ விமன் ஆஃப் திஸ் சொசைட்டி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் ஹேவிங் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நவ் இன்வைட் மிஸ்
Shivadarshini Raj, the youngest awardee, to share a few words. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு பரிசு பெற்ற என் கூட இருந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளோ நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணவங்க பேசின ஸ்டேஜில் நான் பேசுகிறத நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி டேக்கொண்டோ அப்படின்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய டேடி ஒரு நியூஸ் பேப்பரில் மாஸ்டர் சென்னா கே நாகராஜ் அவரோட ஆட் பார்த்து தான், நீ போ கற்றுக்கோ, இந்த காலகட்டத்தில் உனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் அதுக்கு எகேன்ஸ்டாகவும் இருந்தாங்க எங்கள் ஃபேமிலி சைட்லேயே, எதுக்கு படிக்கிறப்பிள்ளையே தேவையில்லாமல் இதுக்கெல்லாம் அனுப்பிட்டுருக்க, கைகால் ஏதாவது உடச்சிருச்சுன்னா பின்னாடி என்ன செய்வே அப்படின்லாம் சொன்னப்பையும் எங்கள் டேடி, என் பொண்ணு ஆசைப்பட்டு போகிறான்னா போட்டோம், அதில் என்ன வந்தாலும் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட்டாக எனக்கு இருந்தாங்க. இன்றைக்கி மகளிர் தினத்தில் பேசும்போது நிறைய ஆண்களை பற்றி சொன்னாங்க. என் லைஃப்பில் 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆண்கள், ஒன்று என்னோடய டேடி, நெக்ஸ்ட் என்னோடய மாஸ்டர். என் டேடி என்னை சப்போர்ட் பண்ணி அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் என்னால் எவ்வளோ முடியும், நான் என்னென்ன பண்ணால் ஹை லெவலில் வருவேன், எவ்வளோ அளவுக்கு என்ன முன்னாடி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி என்னை எல்லா விஷயத்தையும் கைட் பண்ணது என்னோடய மாஸ்டர் மிஸ்டர் சென்னா கே நாகராஜ். அவர்னால தான் இப்போ நான் ஸ்டேட் ரெஃபரியாக இருக்கேன், அதுவும் இல்லாமல் ஓன் சென்ட்ரு வச்சு நான் நடத்திட்டுருக்கேன். ஸோ எனக்கு இவ்வளோ சான்ஸ் கொடுத்த என்னோடய மாஸ்டருக்கும் அதுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தோட டேடிக்கும் இந்த ஸ்டேஜில் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே. A very hearty congratulations to Ms. Shivadarshini Raj. I share the same love towards my father and I could resonate with every word you shared here. May I now request in fine Ms. Dr. Priscilla Gunashekaran, who I also mistook to be a youngest awardee here. Good evening everybody. Actually I have immense pleasure in joining you all for the Women's Day celebration today in the High Court, especially in a place where usually I don't want to step in for obvious reasons as a doctor. But I really thank God that I could be here to take part in the celebration along with you all today. Okay, first I'm attending this function. Actually I learned a lot from all the speeches from the honorable judges, and I just wanted to share a few things. I don't want to waste your time. Actually this is about the things which we have to do in bringing up children in the family. Like in women's main, women are supposed to be the architect of the society. We are the people who really shapes the society, so we've got a lot of responsibility to do it. So from my life, if I could see, actually I hail from a just average family. My father is a mechanic in a CZRI, that is Central Electrochemical Research Institute, and my mother is a headmistress, and they brought me up. I am the only child, so I had whatever I wanted in the sense, but I was very very disciplined daughter. Like he would not give us, he was telling whatever I asked for, no. But whatever I needed, he would know and he would give it to me. Okay, and more than that, what I want to do stress is that as a father, he spent many of his lot of his time with me, because I did not do only my studies. Of course, I was first standard, I was first rank right from the first standard till the 12th standard. But along with that, I was a district champion also. For that, my father had done a lot of things. He used to take me to the playground and be with me to practice with the other physical education students. And like that, even to learn guitar, he was there. He will take me as a girl. Obviously, they won't let me just go alone. So he would take me to the music class, learn guitar and then come. Even dance for Bharatanatyam, he will take me to the class and leave me and then take me back. So like, நிறைய பேர் நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருக்க மாதிரி ஃபாதர்ஸ் வந்து, most of the fathers, I think, they really spend time and they are very responsible. So my career in the childhood was very much based upon my father's thing. So it's not only the women, it's also the fathers, and most of the fathers could do it. That is one point. And even after marriage, I could say proudly that by God's grace, I got a husband who was very, very supportive. Because during our higher studies, that is in CMC Velo, like we were so busy, we won't even have a time. But then during that time, my husband, he even fed my son when I had to go for work. And then we used to take mutually turns in bringing up my son. So that is another thing, like everybody,
because here nowadays most of the people are working, husband and wife are working, so we have to give and take policy, like in bringing up the child also, so that the child will nurture and they will come up very well in their life. That is one thing I just wanted to say. And as I was listening to the Justice Sivanyanam's speech, many of the things what he said was in my life, like first he said about the determination to achieve. Yes, from my childhood when I used to visit my family physician, I used to think I have to become a doctor like this one day. And she was a gynecologist, so I thought I have to become a gynecologist. So it's just that determination first we have to have in our life to achieve anything. I'm sure all the other bodies also would have had the determination and then they worked on it. So that is one thing we all should possess. And next is the dedication. Once you determine, then you have to dedicate yourself for the work. That is very, very important. Like sir was telling, I mean, as advocates, you all work 24 hours. So we are always there as doctors. 24/7 we are there working for our people, for our patients. So like whatever work we do, we should love. That is another thing he was just pointing out. So I just love the work. Like you wanted what to become, and now that you love the work, so that you can excel in your field. Once you love something and once you are interested in something, you become so innovative. And so you start creating things and you start doing things which can excel and which can become achievements. So that is another point I liked. And as many of the people said, we also had abroad chances to go and work there, but still we chose India. And we thought reaching the unreached is the main motto of our hospital right now. And next point, actually, the advocate Anandavali was telling about the hysterectomies, that is the uterus removal. That is, for this, I just have to really thank the prestigious institution, Christian Medical College, Velu, which trained me. Because there we are trained like what we have to do as per the textbook. We cannot wave this way or that way. Whatever is given there, even when we come out of it, we are trained in such a way that we will not deviate from the topic. We will not deviate from the ideal management. So that is why that point was very helpful to me. Because whatever the indication is, we have to do it. If it's not indicated, don't do it. That kind. That is the thing she was pointing out. Okay, so I think I don't bore you so much. Now, as women, we all know that women are people who are compassionate, compromising, loving, motivating, and inspiring. Okay, she has the power to care, patience to listen, willingness to understand. So these are the qualities we have in women folk, right? So what do we do for them? They are so precious. Women are priceless. So we got to do something for them, right? We have to safeguard them. So what shall we do? So I just want to give a little bit of advice to the women folk right now. Okay? All women, because we are precious, we have to take care of ourselves. That is very, very important. I'm sure everybody is so busy in our work. As everybody was telling, women not only have a family life, we have a professional work and we have to spend time in the workplace and in the house and everything and whatever it is. But we have to set apart some time for ourselves so that we can be a good base upon which other better things can be brought upon. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் சொல்ற மாதிரி வி ஹாவ் டு பி ரியலி குட் அண்ட் ஹெல்தி பிஃபோர் வி குட் ஸ்டார்ட் ஆஃப் த அதர் திங்ஸ் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு மெயின்டைன் அவர் செல்ஸ் ஓகே இன் த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட் இஸ் த டயட்ரி திங் தட் வி ஹாவ் டு சி லைக் ஹவர் பிஸி வி ஆர் வி ஹாவ் டு டேக் த டயட் அட் த ரைட் டைம் அண்ட் வி ஹாவ் டு அவாய்ட் ஜங்க் ஃபுட் அஃப்கோர்ஸ் Okay, and we should learn to eat all the balanced, nutritious diet. So that is the diet part. And next comes the exercise. Exercise is a topic which is being talked about very well nowadays because it's so very important for our healthy living. So everybody, if we cannot do any kind of exercise, at least walking is the best exercise as per the studies we have got now. So at least walk 20 minutes or 30 minutes or 40 minutes, whichever is possible for you. Okay, so next comes the stress-free life.
Everybody in this world are stressed. I accept it. But to be to have a healthy life, we need to be stress-free. So we should devise the We should devise the and work out the plans which will make us stress-free. We can have, we can just go out for a walk, or you can travel to other places, or you can have your hobbies, something like that. And then you should make sure you can be stress-free, so that we can have sweet smiles, which helps in the refreshment of the others. Okay, and next will be the balance between the professional and the personal life. We women should prioritize things, as he was, sir was telling about that. Prioritizing is very important. We should know which one to give importance, and we have to prioritize accordingly, and should draw a line or balance between the personal life and the professional life. So if we can follow all these things, I'm sure then we can just come out in flying colors. So cheers for the lovely ladies. We wish you all the health, wealth and success on this Women's Day. Thank you everything. Thank you for choosing me as an awardee also on this great occasion. Thank you. Thank you, madam. Heartiest congratulations to your father and also your husband. As we celebrate Women's Day, let us also not forget to thank all the men who help us achieve whatever we are today in their own small and bigger ways. Before moving on to the conclusion of the session, I invite all the awardees of Veeramangai Rani Mangammal Award for a photo on the dais.